ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிளகாய் கிச்சன். இன்னைக்கு நான் சமைக்க இருக்கிறது குருமா. காய்கறிகள்லாம் போட்டு நான் செய்யற குருமா. இது சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாவும் நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன். வெங்காயத்தோட தக்காளியோட இது குவாண்டிட்டி கம்மியா இருக்கணும், புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி கூடாது குருமாக்கு. வெஜிடபிள்ஸ் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது என்னன்னா, பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், பட்டாணி எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சமா, பூண்டு ஒரு நாலு பல்லு, பச்சை மிளகாய் ஒரு மூணு, மூணு இல்ல நாலு கூட எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்றபடி இந்த காரம் ஜாஸ்தி வேணும்னா பச்சை மிளகாய் காரம் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூளுடைய காரத்தை நம்ம நிறைய போட்டுக்கலாம். கடைசியா தேங்காவும் கசகசாவும் எடுத்து வச்சிருக்கேன். கடைசியா குருமால வந்து அரைச்சு ஊத்துறதுக்கு காய்கறி எல்லாம் வெந்த அப்புறம் இதை அரைச்சு ஊத்தணும். மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு பட்டை, இலை, ஒரு லவங்கம் இது எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல பச்சை மிளகாய் மூணு, இஞ்சி, பூண்டு, சோம்பு கொஞ்சமா, இதையும் சேர்த்து முதல் மிக்சியில திருப்பிடுங்க. வெங்காயம், தக்காளி பச்சையாவே எல்லாத்தையும் நான் பச்சையா தான் முதல்ல அரைக்கிறேன். எல்லாமே நான் பச்சையா தான் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், பாத்தீங்கன்னா ஒண்ணும் பாதியமா தான் இருக்கணும். ரொம்ப மையெல்லாம் அரைக்க கூடாது, அப்படியே கொஞ்சம் பல்லு பல்லா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து வதக்கி குருமா வைக்கிறதுக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு குக்கரை நான் எடுத்து வச்சுக்கிறேன். குக்கர் இல்ல கடாய் எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இதுல நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்ப நான் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாத்தையும் நான் ஒன்னா சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இங்க பாருங்க, எல்லாத்தையும் வதக்கி இப்ப நல்லா வதக்குங்க. இப்ப இந்த பச்சை வாசனை வெங்காயம் எல்லாம் போற மாதிரி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இத வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிச்சு பாருங்க. இங்க வதங்கினா தெரியுதுங்களா, சுருண்டு வருது இல்லீங்களா. இந்த டைம்ல வந்து நம்ம எல்லாம் சேர்த்து வச்சிருக்க காய்கறியும் சேர்த்துடணும். பீன்ஸ், கேரட்டு, பட்டாணி, முருங்கைக்காய் இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த மசாலாவோட இதுவும் வந்து நல்லா வதங்கும். இப்போ எல்லா மசாலாவையும் உள்ள சேர்க்கிறேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன், தனியா தூள் ரெண்டு ஸ்பூன். மசாலாவை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கலரி விட்டுடணும். மசாலா நல்லா சேர்ந்த உடனே தண்ணி விட்டுடணும். தண்ணி விட்டா போறோம். அப்புறமா தேங்காய் அரைச்சு ஊத்தும் போது கரெக்டா இருக்கும். அப்பதான் நமக்கு உப்பு ஊத்து பாருங்க. கல்லுப்பு நான் அதை சேர்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கரெக்டா இருக்குமோ, ரெண்டு ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்க, விசில் போட்டு வச்சுட்டேன் நானு. ரெண்டு விசில்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். கடாயில வச்சோம்னா நல்ல காய்கறிகள் வேகிற வரைக்கும் அந்த கடாயில வந்து நம்ம வந்து வச்சிருந்துட்டு காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் தேங்காவும் அந்த அரைச்ச கலவையும் நம்ம இதுல சேர்க்கணும். பாருங்க, கடைசியா அரைச்சு விடுறதுக்கு தேங்காவும் கசகசாவும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்ப நான் ஓபன் பண்ண போறேன். பாருங்க, ஓபன் பண்றேன். தேங்காவை விடுறேன். தேங்காய் விட்டுட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்துட்டு தேங்காய் விட்டுட்டேன். இப்ப தேங்காய் வந்து நல்லா கொதிச்சோடனே இந்த கொத்தமல்லியும் போட்டுட்டேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய குருமா ரெடி. இதோ பாருங்க, நம்மளுடைய சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.